வணக்கம் நண்பா, நம்ம சேனலில் நீ பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா ஒரு லோன் ஆப் தான் எனக்கு வீடியோவில் நம்ம பார்க்குறோம். அந்த லோன் ஆப் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்டி லோன். இதில் வந்து இன்ஸ்டன்ட்டாக லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. யார் யாரெல்லாம் லோன் எடுக்கலாம்னு வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறவங்களும் லோன் எடுக்கலாம், அதுக்கப்புறம் அன்எம்ப்ளாய் வந்து பார்த்திங்கன்னா லோன் எடுக்கலாம். இதில் நான் லைவாக லோன் எடுத்து காமிச்சிருக்கேன். எனக்கு வந்து அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 4000 கிட்ட வந்திருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், இதில் எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறாங்க, எவ்வளோ டைம் டியூரேஷன் தராங்க அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இதிலே நான் லைவாக அப்ளை பண்ணி லோன் எடுத்திருக்கேன், வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா 100,000 பேர் கிட்ட டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ரேட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3+ இருக்குது. ஸ்டார் ரேட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3.7 கிட்ட இருக்குது. இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா எதை வச்சு லோன் தரானா, உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்களோட ஃபோட்டோ, ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் போதும், இந்த ஆப்பில் நீங்கள் வந்து லோன் எடுக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் நிறைய லோன் ஆப்பில் எடுத்து பே பண்ணல அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா லோன் கிடைக்காது. அதுவுமே நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க. எப்படின்னா இப்போ நீங்கள் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்து எவ்வளோ நாள் அப்ளை பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு 20 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் தெரிஞ்சிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறப்போ உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சிங்கன்னா உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. இதை வச்சே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பில் இன்ஸ்டண்ட்டாக லோன் தராங்க. இந்த ஆப்பில் எவ்வளோ அமௌண்ட் தராங்க, எவ்வளோ டைம் டியூரேஷன் தராங்க, இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா 10,000 வரைக்கும் தான் லோன் தராங்க. டைம் டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 91 டேஸ்லேருந்து 365 டேஸ் வரைக்கும் டைம் தராங்க. இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ அப்ரூவ்டு தான். இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா உங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு இருக்கணும், பேன் கார்டு இருக்கணும், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுக்கு மேலே இருக்கணும், எதனா ஒரு இன்கம் ப்ரூஃப் வந்து இருக்கணுன்றாங்க. இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆப்பில் வந்து நீங்கள் லோன் எடுக்கலாம். இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ்லாம் பெருசாக சார்ஜ் பண்ணல, இன்ட்ரெஸ்ட்டுமே வந்து ரொம்ப கம்மி தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 6,000 ரூபா லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஒரு 6,000 கிட்டே எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பே பண்ணுறப்ப 6,300 ரூபா கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மி தான். ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ சார்ஜ் பண்ணான்னா 10%லேருந்து 26% வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபுல் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஆன்லைன் ப்ராசஸ் தான். உங்கள் ஃபேஸ் ரெகனேஷன், நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து 6,000 ரூபா லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 91 டேஸ் டைம் தராங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 21% சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் 3 மந்த்ஸாக வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணலாம். எப்படின்னா 2,100 கிட்டே நீங்கள் வந்து மந்த்லி பே பண்ணுற மாதிரி இருக்கும். 3 மந்த்ஸ் பே பண்ணுறப்ப டோட்டலாக நீங்கள் எவ்வளோ பே பண்ணியிருப்பீங்கன்னா 6,300 கிட்ட பே பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 6,000 எடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தான் வந்து தராங்க. அதுக்கப்புறம் இந்த ஆப்பில் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆப்பில் அப்ளை பண்ணி உங்களுக்கு லோன் கிடச்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்து எடுக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறப்ப எதனா இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா அந்த மெயில் ஐடிக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயில் பண்ணுங்கள். நான் ஸ்க்ரீனில் ஒரு நாற்று முன்னாடி காமிச்ச மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க இஷ்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணுவாங்க. இந்த ஆப்பை நான் இன்ஸ்டன்ட்டாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி காமிக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அப்படி இல்லை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஐஎன்டி லோன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா இந்த ஆப் வரும். இன்ஸ்டால் பண்ணவொன்னே ஃபஸ்ட்டு என்ன கேட்பாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் தான் கேட்பாங்க. மொபைல் நம்பர் கொடுத்தப்பறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எனக்கு எப்படி கேட்குதுன்றதை பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஒரு சில அலோ ஆப்ஷன்லாம் வந்து கேட்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லெட்ஸ் கோ அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சில இதெல்லாம் கண்டிஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா படிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு சில அலோ ஆப்ஷன்லாம் கேட்குது. கொடுத்த அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 10,000 ரூபா உங்களுக்கு லோன் கிடைக்கும் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை வந்து அப்ளை கொடுப்போம். அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி வரும்னா உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மொபைல் நம்பர் கேட்குறாங்க. என்னோடய லொக்கேஷன் வந்து ஃபஸ்ட்டு ஆன் பண்ண சொல்கிறாங்க. லொக்கேஷன் ஆன் பண்ண அப்புறம் என்னோடய மொபைல் நம்பர் என்டர் பண்ணவொடனே ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ண அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. கேஒய்சி டாக்குமெண்ட் கேட்குறாங்க, பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. என்னென்ன கேட்குறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நேம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த்து, ஜென்டர் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெசிடென்டல் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. மெயில் ஐடி, மேரிடா, அன்மேரிடா, எங்கே படிச்சிங்க, அதுக்கப்புறம் இன்கம் என்ன, ஆக்குபேஷன் என்ன, கம்பெனி நேம், மந்த்லி இன்கம், ஃபேமிலி இன்கம், அதுக்கப்புறம் என்னோடய மொபைல் கான்டாக்ட் வந்து ஒரு 2 பேர் கேட்டிருக்காங்க. நான் லோன் கட்டல அப்படின்னா அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் கால் எடுக்கல அப்படின்னா அவங்களாம் கால் பண்ணுவாங்க. அடுத்த பேஜில் கேஒய்சி டாக்குமெண்ட்டில் என்ன கேட்டிருக்காங்கன்னா என்னோட பேன் கார்டு கேட்டிருக்காங்க, ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஃபேஸ் ரெகனேஷன் வந்து கேட்டிருக்காங்க. இது நாளைக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணவொடனே அடுத்த ஸ்டெப்பே உங்களுக்கு என்ன வரும்னா பேங்க் டீட்டெயில்ஸ் தான் சப்மிட் பண்ணுற மாதிரி வரும். இதுதான் கொஞ்சம் இம்பார்ட்டன். எப்படின்னா பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தப்பாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபண்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் தான் லோன் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. சப்போஸ் தப்பாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா வேறு ஒரு அக்கௌண்ட்டுக்கு போயிடும், இல்லை அந்த மாதிரி போய்ட்டுறப்ப நீங்கள் தான் வந்து அதுக்கு லோன் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அது கொடுக்குறப்ப மட்டும் ஒரு முறைக்கு நம்ம செக் பண்ணிக்கங்க. அது என்ன கேட்பாங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேட்பாங்க, ஐஎஃப்சி கோட் கேட்பாங்க, அப்புறம் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் கேட்பாங்க. இது மூணு தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் எலிஜிபிள்ன்றது வந்துடும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 4,000 கிட்ட எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க.
ஹேண்ட்லிங் ஃபீஸே வந்து பார்த்தீங்கன்னா 1540 வந்துருச்சு. இன்ட்ரெஸ்ட் ஒரு 28 rupees கிட்ட போட்டிருக்கேன். டோட்டலாக என் பேங்க் அக்கௌண்ட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 2460 தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சு. சப்போஸ் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஏன் ரிஜெக்ட் ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய லோன் ஆப்பில் வந்து எடுத்து கட்டல அப்படின்னா ரிஜெக்ட் ஆகும். இன்னொரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரே டைமில் அப்ளை பண்ணியிருக்காங்க, வெரிஃபை பண்ணுறதுக்கு லேட் ஆகலாம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துங்க அப்படின்னா இந்த லோன் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். இந்த லோன் ஆப்பில் எவ்வளோ அமௌண்ட் தராங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தராங்க, எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அதேமாதிரி ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் டைமுக்கு பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் நீங்கள் எடுத்து பே பண்ணல அப்படின்னா உங்கள் மொபைல் கான்டாக்ட்லாம் எடுத்து வச்சு நீங்கள் பே பண்ணாதப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் கால் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் லோன் எடுத்து கட்டல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக எடுத்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. சப்போஸ் நீங்கள் எடுத்து பே பண்ணல அப்படின்னா இதெல்லாம் நடக்கும், நான் முன்னாடியே சொல்லிடுறேன். நீங்கள் லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு லோன் எடுங்க. அதே மாதிரி நீங்கள் எடுக்கிறப்ப உங்கள் இன்ட்ரெஸ்ட் மாதிரி காமிக்கும் இவ்வளோ நாளில் கட்டணும் அப்படின்றது. இப்போ வந்து எனக்கு 7 நாளில் தான் பே பண்ண சொல்லியிருக்கேன், அந்த 7 நாளில் நான் கரெக்டாக பே பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை. நான் 7 நாளில் பே பண்ணல. இப்போ நான் வந்து எனக்கு 2460 rupees கிட்ட தான் வந்துச்சு. இதை வந்து நான் பே பண்ணுறப்ப எவ்வளோ பே பண்ணணும்னா 4000 மேலே தான் பே பண்ணணும். 4000 மேலே இந்த 7 நாளில் கரெக்டாக கட்ட முடியும் அப்படின்னா மட்டும் லோன் எடுங்க. ஏன்னா நான் ஒரு ஆப்பை சொல்கிறப்ப அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணி எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிட்டீங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேஸை பார்த்தோன்னே என்னால் கட்ட முடியாது, ஏன்னா 7 நாளில் போயிட்டு எனக்கு 2500 எடுத்துட்டு என்னால் 5000 கட்ட முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் வந்து அட்வான்டேஜும் சொல்கிறேன் டிஸ்அட்வான்டேஜுமே சொல்கிறேன். உங்களுக்கு ஓகேனா மட்டும் எடுங்க, என்னால் கட்ட முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணுறேங்க. நான் வந்து இந்த மாதிரி லோன் ஆப் இருக்குன்றது தான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுறேன். உங்களால் எடுத்து கரெக்டாக கட்ட முடியும் நான் மட்டும் எடுங்க, இல்லை முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா. ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் ஆன்லைன் லோன் ஆப்பில் எடுத்துகிட்டு பே பண்ணாமல் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை மாட்டிக்கிறாங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் லோன் ஆப் பொறுத்த வரைக்கும் டைம் டியூரேஷன் ரொம்ப கம்மியாக தர நிறைய ஆப்ஸ் இருக்குது. இந்த ஆப்பில் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய லோன் ஆப்ஸ் போட்டிருக்கோம். நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆப் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா அந்த ஆப்பில் போய் ட்ரை பண்ணுங்கள், இதில் கிடைக்கல அப்படின்னா. அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ரிலேட்டிவ்ஸ் யாரா இந்த மாதிரி ஆன்லைனில் லோன் எடுக்கணும் அப்படின்னு ஐடியா கேட்டால் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போகணும் நீங்கள் எதனால் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இதோட பெஸ்ட்டான வீடியோஸில் பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.